திரு வில்சன் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிற பல வாக்குறுதி இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போனஸ் தொகை பத்து சதவீதம் அந்த போனஸ் தொகையில் அவங்க எட்டு புள்ளி மூணு மூணு போனஸ் ஒன்று புள்ளி ஆறு ஏழு நிறுவை தொ கருணை தொகை ஆக மொத்தத்தில் பத்து சதவீதம் அதிகபட்சமாக ஊதிய தகுதி இருபத்தி ஓராயிரம் அப்படித்தானே நியமித்திருக்கிறார்கள் நீ பார்த்துருப்பீ நீங்கள் ஒரு அரசு ஊழியர் தானே எப்படி பார்க்கின்றது கடந்த காலத்தில் இந்த அரசு எப்படின்னா செயல்படுற அரசு மாதிரியே தெரியல எப்படி இப்போ கடந்த ஒன்றரை வருஷத்தில் பார்க்கும்பொழுது நிர்வாக ரீதியால் ஏதோ ஒரு கெப்பாசிட்டி இல்லாத அரசாங்கம் மாதிரி இருக்குது என்னென்னா கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இருபது சதவிகித போனஸ் தான் அரசாங்கங்கள் கொடுத்துட்டு இருந்தது சரி இந்த சட்டம் எப்படி வந்துச்சுன்னா பேமெண்ட் ஆஃப் போனஸ் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் அஞ்சுல கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தின் பிரகாரம் என்னன்னா லாப நோக்கோட மட்டும்தான் அந்த சட்டத்தில் இருந்துச்சு லாபம் வர்றதுல எந்த ப எவ்வளவு பங்கு கொடுக்கலாம் போனஸாக அப்படின்றது இருந்துச்சு ஆனால் நடைமுறையில் என்னன்னா உற்பத்தியை கணக்கு பண்ணி போனஸ் கொடுக்குறது

தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு தொழிலாளர்களுக்கு செலவுக்காக நீங்கள் போனஸ் கொடுக்கணும் அந்த கட்டமைப்பில் சிலர் போனஸ் கொடுத்தாங்க நாலாவது வகை என்னன்னா ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஓனர்ஸ் அண்ட் த லேபரர்ஸ் நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போனஸ் கொடுக்கலாம் அப்படின்றது கொடுத்தாங்க ஆனால் இந்த வகையில் பார்க்கும்போது ஜென்ரலைஸ் பண்ண முடியல சில சிக்கல்கள் வருதுன்னு போது ரெண்டாவது முறையாக என்ன செய்கிறாங்கன்னா அவசர சட்டம் போனஸ் அவசர சட்டம்னு செப்டம்பர் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒன்று கொண்டு வராங்க ஒரு ஆர்டினன்ஸ் அந்த சட்டத்தின் அது என்னன்னா செக்ஷன் முப்பத்தி நாலில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சட்டத்தில் அந்த சட்டத்தின் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி ஒரு பொதுத்துறை நிறுவனமோ அரசு நிறுவனங்களோ எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் குறைந்தபட்சம் போனஸ் கொடுக்கணும் தொழிலாளர்களுக்கு இருபது தொழிலாளர்களுக்கு மேற்பட்ட இருக்கிற கம்பெனிகள் தான் போனஸ் என்பது அவங்களுடைய பேசிக்ல எட்டு புள்ளி மூணா எல்லாம் சேர்த்து வருதா இல்ல பேசிக்ல எட்டு புள்ளி எட்டு புள்ளி மூணு அதுக்கப்புறம் லாபம் இருந்த கம்பெனினாலும் அதிகபட்சமாக இருபது சதவீதம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை கொண்டு வந்தாங்க அந்த வரைமுறை கொண்டு வந்தா இரண்டாவது சட்டம் மூன்றாவது இப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு அந்த திருத்த சட்டத்தில் என்னன்னா போனஸ் தொகை வந்து கடந்த காலத்துல வந்து அதிகபட்சம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்ன்னு இருந்துச்சு அதுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த திருத்த சட்டத்துல ஏழாயிரம் ரூபாய் அதே மாதிரி உங்களுடைய வருமானம் அடிப்படை வருமானம் வந்து முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் அதிகபட்சம் அதுக்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போனஸ் கிடையாது இப்போ என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த திருத்த சட்டத்தில் இருபத்தி ஓராயிரம் அதிகபட்சம் ஆமா அது கன்ஃபார்ம் பண்ணி உச்ச வரம்பு ஆமா உச்ச வரம்பு இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் இருக்கிற பேசிக் போய் அவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்கலாம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் பிரகாரம் தான் வேற ஒன்றும் இல்லை ஒரே ஒரு உதாரணம் சொல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பத்து நாளில் தீபாவளி வரப்போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் இருந்த இக்கட்டான சூழ்நிலை கூட இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் தினம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் போனஸ் அறிவிக்கிறார் இருபது சதவீத போனஸ் ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் இருந்துட்டே அப்போ அந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே அந்த இருக்கிற அக்கறை அது அதுதான் அந்த அக்கறை அவங்க காட்டுறாங்க அதை தொடர்ந்து கடந்த அதிமுக அரசாங்கம் நீங்கள் சொன்னீங்க அம்மையார் அம்மாவுடைய ஆட்சியில் இவ்வளோ கரிசனை இருந்ததுண்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் திமுக இந்த ரெசன் இந்த மாதிரி பேண்டமிக் இந்த காலக்கடலாம் வந்து எப்போ நடந்துச்சு பத்தொம்போது இருபது ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருபதுலதான் இந்த கடும் போக்குவாத கொரோனா மக்களை ஓரளவுக்கு ஜோலி முடிஞ்சது ரொம்ப நாசகரவாத சாக்கு ஆனா இந்த மேனிபெஸ்டோல எப்போ அவங்க பிளே பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணு

ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே பொருந்தாது ரைட்டு அவங்க தேர்தல் வாக்குறுதியிலையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ கொரோனா காலமும் கிடையாது கொரோனா காலமாக இருந்தால் சொத்து வரி நானூற்றி வாக்குறுதி அவங்க கொடுத்தது கொரோனா காலம் முடிஞ்ச பிறகுதான் சொத்து வரியை உயர்த்துவோம் நாங்கள் சொத்து வரியை உயர்த்திட்டாங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பது சதவீதம் எந்த உலகத்தில் நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தினா

ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போன வருஷம் அதை கூட நம்ம சமாளிச்சுக்கிட்டோம் என்னன்னா இரண்டாவது அலை சொன்னாரு ஆனால் முடிஞ்சு போச்சு அந்த நேரத்துலேயும் ஏன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் புதுசாக அறிவிச்சிட்டாரு அந்த படம் காட்டுதலோட நின்று போச்சு பத்து சதவீதம் தான் ரைட் ரைட் ஆனா இப்போ என்னன்னா இப்போ நம்ம கொரோனாவும் இல்லை எல்லா இடத்துலையும் தொழிற்சாலைகளும் இன்றைக்கு விரிவாக்கம் பண்ணியாச்சு எல்லா பக்கமும் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அதே பழைய கணக்கில் பத்து சதவீதம் சொன்னால் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காற்றுல போயிருச்சான்னு தான் கேட்கணும்